second BCom corporate secretaryship, business statistics. Mean, calculate the mean from the following data. Class interval 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. Frequency 0 to 10, frequency 6, 10 to 20 marks, frequency 5, 20 to 30 marks, frequency 8, 30 to 40 marks, frequency 15, 40 to 50 marks, frequency 7. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டினியூஸ் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ். எப்படி நம்ம கண்டினியூஸ் சீரீஸ் சொல்கிறோன்னா, இந்த கொஸ்டினில் கிளாஸ் இன்டர்வல் அதான் வேரியபிள், ஃப்ரீக்வன்சி கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு, வேரியபிளும் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு. வேரியபிள் வந்து கண்டினியூஸாக போகுது, 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. அது மட்டும் இல்லை, இதில் இண்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சி தெரியாது. இண்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சின்னா 0 marks ஸ்கோர் பண்ணுங்க எத்தனை பேர் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதில் எப்படி கொடுத்துக்கு, 0 to 10, 0 10 marks வரைக்கும் எடுத்தவங்க 6 students. இந்த மாதிரி கொடுத்தா இது கண்டினியூ சீரீஸ். கண்டினியூ சீரீஸை மீன் கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 methods இருக்கு, டைரக்ட் மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். நான் இந்த கொஸ்டினில் டைரக்ட் மெத்தடில் செஞ்சுருக்கேன். எந்த மெத்தடில் செஞ்சாலும் வரக்கூடிய ஆன்சர் ஒன்று போல தான் வரும். நான் இந்த கொஸ்டினில் டைரக்ட் மெத்தடில் செஞ்சுருக்கேன். டைரக்ட் மெத்தடில் மீன் ஃபார்முலா, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எம் டிவைட் பை என். இந்த கொஸ்டினில் எக்ஸ் கொடுத்துருக்கு, எக்ஸ் வந்து கிளாஸ் இன்டர்வல் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 6, 5, 8, 15, 7. நமக்கு தேவை எம். எம் எம் இந்த இடத்துல எதை மீன் பண்ணுறது, மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட் ஆர் மிட் வேல்யூ ஆர் மிடில் வேல்யூ. எதுவும் மிட் பாயிண்ட்டு, ஒவ்வொரு குரூப்பில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட், ஒவ்வொரு குரூப்பில் இருக்கக்கூடிய மிடில் வேல்யூ. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கிட்டால் 0 to 10, அப்போ எப்படி மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. 0 plus 10 divided by 2, 5. 10 plus 20 divided by 2, 15. 20 plus 30 divided by 2, 25. 30 plus 40 divided by 2, 35. 40 plus 50 divided by 2, 45. நமக்கு தேவை F, FM. F, M. FM is equal to F into M. Frequency into mid. பாயிண்ட், ஒவ்வொரு குரூப்பில் கூடிய ஃப்ரீக்வன்சி மிட் பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் குரூப் 6 into 5 30, 5 into 15 75, 8 into 25 200, 15 into 35 525, 7 into 45 315. நாம் கால்குலேட் பண்ண வேண்டியது சிக்மா எஃப்எம். சிக்மா எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு 30 plus 75 plus 200 plus 525 plus 315 is equal to 1145. Next we calculate n. n is equal to total frequency. Total frequency is equal to 6 plus 5 plus 8 plus 15 plus 7 is equal to 41. X bar is equal to sigma fm divided by n. Sigma fm 1145, n 41. 1145 divided by 41 is equal to 27.926. அதை எடுத்துருக்கேன், கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 digits இருக்கு, அதை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digits மாற்றிருக்கேன். மாற்றும்போது 22.93 அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம், ஆனால் நான் மாற்றாமே 27.926. மீன் இஸ் ஈக்குவல் டு 27.926.